நான் நிற்கிற இடம், நீங்கள் பார்க்குற விஷயம் அப்படிங்கிறது கல்லறையோ இல்லை முன்னாடியே இருந்த சமாதியோ கிடையாது. இது எல்லாமே வயநாடு நிலச்சரிவு மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய உடல்கள், உயிரிழந்தவங்களுடைய உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. கேரளா கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு கல்லறை தான். 39 பாடிஸ் தான் முழு பாடிஸாக கிடச்சிருக்கு. இந்த சைடு எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது. எல்லாமே ஒவ்வொருத்தங்களுடைய பாடி பார்ட்ஸ், அதாவது தலை, கை, கால் அப்படி அடக்கம் செஞ்சுருக்காங்க. ரொம்பவுமே கோரமான நிலையில் தான் இருக்குது. அலங்கோலம் தாய் மனசு கலங்குதையா, பூமழையை பார்த்த பூமி குண்டு மழை பார்க்குதையா. ரொம்பவுமே உருக்கமான விஷயங்கள் என்னென்னா, இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்க பாடிஸ் எல்லாமே அன்ஐடென்டிஃபைட் பாடிஸ், அதாவது இந்த பாடி வந்து உரிமை கொண்டாட யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த N19 அப்படின்னு போடப்பட்டிருக்குது அவங்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட். ஸோ இப்போ இந்த பாடி வந்து சொந்தக்காரங்க யாராவது காணாண்டு யாராவது வராங்கன்னா அவங்களுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்படும். இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் அதையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. இது ரெண்டும் ஒத்து போச்சுன்னா இது வந்து ஒரு அவங்களோட பாடி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. கோலமெல்லாம் நாளை மாறி போகுமையா, நம்பிக்கையா போய்வாங்க. அவங்க அவங்கவுங்க சொந்தக்காரங்க வந்து இங்கே வந்து அந்த அவ்வளோ பேர் வந்து இங்கே காலையில் வந்து தேடிட்டு போகிறாங்க. அந்த நம்பர் வச்சு இந்த கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த சீரியல் நம்பர் 46 அப்படிங்கிறது, இது மாதிரி ஒரு ஸ்லிப் ஒன்று கையில் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பர் போட்டு அந்த மாதிரி பாடி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வந்து தேடிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலுக்குள்ளேயுமே இந்த நம்பர் தான் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னா, இப்போ மழை பெஞ்சு அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொரு கலர்லையுமே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு அதுக்குள்ள நம்பரும் எழுதி போட்டிருக்காங்க. ஸோ கேரளா கவர்மெண்ட்டால் கவர்மெண்ட் சார்பாக அந்த பூங்கொத்து வந்து அங்கே வைக்கிறாங்க, வந்து நினைவஞ்சலேருந்து செலுத்துகிறாங்க. ஸோ இன்னொன்று, இது வந்து எல்லாமே வந்து காமனாக அடக்கம் பண்ணப்பட்ட பாடி. ஸோ இப்போ ஹிந்து முறைப்படியோ இல்லை வந்து கிறிஸ்டியன் முறைப்படியோ இஸ்லாம் முறைப்படியோ எதுவுமே இல்லை. ஸோ ஒரு காமனாக இப்போ பொதுப்படையாக அடக்கம் பண்ணப்பட்ட பாடி இது. நான் நிற்கிற இடம், நீங்கள் பார்க்குற விஷயம் அப்படிங்கிறது ஏதாவது கல்லறையோ இல்லை முன்னாடியே இருந்த சமாதியோ கிடையாது. இது எல்லாமே வயநாடு நிலச்சரிவு மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய உடல்கள், உயிரிழந்தவங்களுடைய உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. கேரளா கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு கல்லறை தான். ஒரு டீ எஸ்டேட் நடுவில் இது வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே உருக்கமான விஷயங்கள் என்னென்னா, இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்க பாடிஸ் எல்லாமே அன்ஐடென்டிஃபைட் பாடிஸ், அதாவது இந்த பாடி வந்து உரிமை கொண்டாட யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேயுமே இன்னொரு பெரிய சோகம் என்னென்னா, இப்போ நான் நிற்கிறேன் இல்லையா, இப்போ இந்த ரைட் சைடில் காமிக்க போகிறேன், இங்கே இந்த பெருசு பெருசாக இருக்கிறது எல்லாமே முழுசாக கிடச்ச பாடி. 39 முழு பாடிஸ் வந்து கிடச்சிருக்கு. இதில் இந்த N19 அப்படின்னு போடப்பட்டிருக்குது அவங்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட். ஸோ இப்போ இந்த பாடி வந்து சொந்தக்காரங்க யாராவது காணாண்டு யாராவது வராங்கன்னா அவங்களுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்படும். இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் அதையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. இது ரெண்டும் ஒத்து போச்சுன்னா இது வந்து ஒரு அவங்களோட பாடி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. 39 பாடிஸ் தான் முழு பாடிஸாக கிடச்சிருக்கு. இந்த சைடு எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாமே ஒவ்வொருத்தங்களுடைய பாடி பார்ட்ஸ், அதாவது தலை, கை, கால் அப்படி அடக்கம் செஞ்சுருக்காங்க. ரொம்பவுமே கோரமான நிலையில் தான் இருக்குது. அவங்கவுங்க சொந்தக்காரங்க வந்து இங்கே வந்து அந்த அவ்வளோ பேர் வந்து இங்கே காலையில் வந்து தேடிட்டு போகிறாங்க. அந்த நம்பர் வச்சு இந்த கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த சீரியல் நம்பர் 46 அப்படிங்கிறது, இது மாதிரி ஒரு ஸ்லிப் ஒன்று கையில் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பர் போட்டு அந்த மாதிரி பாடி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வந்து தேடிட்டு போகிறாங்க.